ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், காண்டாக்ட் 766-700-8999. மதுபானங்கள் வந்து 24 மணி நேரமும் அவைலபிளாக கிடைக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. அப்படி இருந்தும் கள்ளச்சாராயம் எப்படி சார் வந்து அவைலபிளாக இருக்கு? பணத்தை முடிவு பண்ணுறதை நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கல. இது செந்தில் பாலாஜிக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். துறைன்னு பார்த்தா இது காவல்துறை தான். லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. இந்த இடம் வேணும்னு கேட்டு வர்ற அதிகாரியை ரெண்டு தடவை செக் பண்ணுங்க. எதுக்காக நீ இதை கேட்குற? இந்த துறைக்கான அமைச்சர் செந்தில் பாலாஜி தாங்க. அவர்கிட்ட வந்து ஒரு அறிக்கையோ அல்லது அவர் நேரில் வந்து பார்த்தோம் அந்த மாதிரி எதுவும் நடக்க மாட்டேங்க. எந்த மந்திரியும் போய் பார்க்கலாம். அதுக்கு துறை ஒரு விஷயம் கிடையாது. ப்ரையாரிட்டிஸ் துறை ரீதியாக செந்தில் பாலாஜி கவனிக்க வேண்டிய விஷயம். சொல்ற விஷயத்தை முதல்ல புரிஞ்சு டிஃபரன்ஸ் இருக்கு அதுக்கு. பட் இந்த சம்பவம், இந்த காவல்துறை, இதெல்லாம் முதலமைச்சருடைய பொறுப்பு, அவருடைய உள்துறைக்கு கீழே வர்றது. இந்த சாவுகளுக்கு செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணணும் சொல்றது முட்டாள்தனமான வாதம். இவ்வளவு நல்லது செஞ்சும் இவ்வளவு உழைச்சும் இந்த கெட்ட பேர் எதுக்காக உங்களை மையப்படுத்தி வருதுன்னு யோசிச்சு பாருங்கன்னு. அதிகாரிகள் தான் ஆட்சி பண்றாங்களோட எங்களுக்கு சந்தேகமா இருக்கு. ஆட்சியாளர்கள் கையில் ஆட்சி இல்லையோன்னு அந்த விமர்சனத்திற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதிகாரிகள் இல்லாமல் ஒரு அரசு இயங்க முடியாது. அதிகாரிகள் அச்சாணி போன்றவர்கள். ஆனால் அச்சாணி எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். அப்போது அதிகாரி பிடிக்கல ஏன் போனேன்னு சொன்னாங்க. மதுபானங்களை கல்யாண மண்டபத்தை 11,000 ரூபா பணத்தை கட்டிட்டு கல்யாண மண்டபங்களில் குடிக்கலான்னு ஒரு அதிகாரி ஜீவோ போட்டால் அதை முதலமைச்சர் அனுமதித்தால் அந்த அதிகாரியின் பிடிக்குள் முதலமைச்சர் போயிட்டார்னு அர்த்தம். இதை ஒத்துக்கிறதுல எனக்கு வைக்கப்படணும். நீங்கள் டிடிவி ஓபிஎஸ்ஐ வைத்து பாஜக தமிழகத்தில் காய் நகர்த்துகிறதா அப்படிங்கிறதா? இவங்க ரெண்டு பேரும் இல்லை, அவங்க இதனால் வரைக்கும் காய் நகர்த்தவே இல்லையா சொல்லுங்கள் சார். வெளிப்படையாக ஓபிஎஸ் வச்சு காய் நகர்த்தணுங்க தானே. இதே திராவிடங்களை அழிக்கணுங்கிறது தானே பாஜகவும் நோக்கம். அப்போ அந்த யார் அழிக்கணுன்ற நோக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களோட இணையறதுங்கிறது ஒரு தற்கொலைக்கான முடிவு. பிஜேபியும் அண்ணாதிமுக சேர்ந்தா என்ன சார் தப்பு? அது போல தினகரன் தெருவில் நிக்கணுமா? ஓபிஎஸ் காவி வேட்டை கட்டிட்டு காசிக்கு போகணுமா? ஓபிஎஸ் டிடிவி பிஜேபி வந்து இவங்களை ஒருங்கிணைத்து, சசிகலா மேல ஒருங்கிணைத்து எடப்பாடியோட கன்வின்சிங்காக போகும்போது எப்படி இந்த அலைன்ஸ் உருவாகும்? இப்ப டோட்டலி பாப்போம். நம்ம அந்த ஃபார்முலா நம்மையே தயாரிச்சு கொடுக்கணும். நம்ம வேலை இல்ல சார். இல்ல அது பார்க்கல தெரியுது சார். ஃபார்முலா என்ன ஃபார்முலா சொல்லுங்க. ஆமா, இவங்களோட இவங்களை வந்து ஒன்னா வச்சு நாங்க கூட கூட்டணிக்கு வரேன். ஆமா, இப்ப கர்நாடகாவில் பெற்ற தோல்விக்கு பிறகு பிஜேபிக்கு அந்த எண்ணம் ரொம்ப தீவிரமா இருக்கும். ஏன்னா அது சுயநலம் கலந்த அரசு. அதிமுக வலுவா இருக்கணும்னா அது வந்து அதிமுக நல்லா இருக்கணும் நல்ல எண்ணத்தில் அல்ல. டிடிவி அவர்கள் வந்து நிறைய நடுவண் அரசனுடைய திட்டங்களையும் நடுவண் அரசனுடைய செயலாக்கங்களையும் விமர்சனம் பண்ண ஒரு நபர். எல்லாருமே எல்லா கட்சியும் எதிர்த்தவர்கள் தான். ஆனால் ஒரு பிஜேபி பக்கம் போகவே கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார்? நாயா? திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தால் திமுக பிஜேபி கூட்டணி வரவே வரான்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் அரசியல். யாருக்கும் இங்கே வெக்கம் கிடையாது சார். ஸ்டாலினாலே சொல்ல முடியாது சார். இடதுசாரிகளுக்கு எவ்வளவு கசப்பு இருக்கு பாத்தீங்களா? விடுதலை சிறுத்தைகளுக்கு கசப்பு இல்லையா? இவங்க எல்லாம் எந்த குடையின் கீழே ஒன்றா இருக்கிறாங்க. மதவாத பிஜேபியை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது. தமிழ்நாட்டில் தலையெடுக்க விடக்கூடாது. கூடா நட்புன்னு சொல்லி காங்கிரஸை கலைஞர் கலட்டி விட்டுற அன்னைக்கு அதே அறிவாலய வசல லட்டு கொடுத்தாங்க திமுகவிடம். ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்றுவது ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் ஊடகத்தின் பெருதிலும் பெருந்தங்களை சேர்ந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு லக்ஷ்மணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப குறிப்பாக இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற தருணத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு வந்து சீர்கெட்டுருக்குது தமிழ்நாட்டில். முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? முதலமைச்சரும் செந்தில் பாலாஜி துறை அமைச்சராக இருக்கக்கூடியவரும் வந்து பதவி விலகணும் என்ன காரணம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. கள்ளச்சாராயம் மருந்தி உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. நம்ம பேசுகிற தருணத்தில் சிஎம் வந்து போய் மருத்துவமனைக்கே போய் அந்த பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்துருக்கிறாரு. எதிர்க்கட்சியின் குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? இது யாருடைய தவறுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, தனித்து இவருடைய தவறுன்னு பார்க்க வேண்டியதில்லை. ஒட்டு மொத்தமாக பார்த்தா இது இந்த ஆட்சியினுடைய கரும்புள்ளிகளில் ஒன்று அப்படின்னு பார்க்கலாம். இது நடந்துட்டதுனாலேயே சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சுங்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் ஒரு எதிர்க்கட்சி அப்படி தான் பேசுவாங்க. எடப்பாடி ஆட்சியின் போது ஒரு சம்பவம் நடந்தபோது ஸ்டாலினும் இதே வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறார். பட் ராஜினாமா செய்யணுங்கிற அளவுக்கு எடப்பாடி போயிருக்கிறார். ஒருவேளை ஒரு எதிர்கட்சியினுடைய வார்த்தைகளாக, இயல்பான வார்த்தைகளாக அதை நான் எடுத்துக்கிறேன். இப்படிப்பட்ட விஷயங்களை மக்கள் முன்னால் எடுத்துகிட்டு போய் வச்சு இந்த ஆட்சியினுடைய திறனற்ற தன்மையை விமர்சிக்கிறதும் மக்களுடைய கவனத்தை இருக்கிறதும் தான் ஒரு எதிர்கட்சியினுடைய வேலை. மற்றபடி இந்த உயிர் போனது யாருடைய உயிராக இருந்தாலும் அது எப்படி போயிருந்தாலும் உயிர் மதிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஒரு கள்ளச்சாராயம் அது அனுமதிக்கப்படாத ஒரு ஏரியாவில் நடந்து அப்படின்னு பல்வேறு ஒரு ஒருத்தருடைய ஒரு ஒரு ஆங்கிளில் அதை பேசினா கூட அரசு அறிவித்த அந்த நிதி உதவியையும் கூட கடுமையாக விமர்சிக்கிறாங்க. அதில் ஓரளவு எனக்கும் உடன்பாடு உண்டு. விபத்து போன்று இயல்பாக நடக்கிற மரணங்கள் தவிர்த்து வழக்கத்துக்கு மாறான ஒரு சிறப்பு நிகழ்வுன்னு சொல்லக்கூடாது, ஒரு தனித்த நிகழ்வாக நடக்கிற மரணங்களுக்கு அரசு உதவித்தொகை வழங்குவது வழக்கமான ஒன்று தான்.
அதே விபத்தே ஒரு மொத்தமாக ஒரு அஞ்சு பேர் பத்து பேர்ட்டா அதுக்கும் கூட உதவித்தொகை வழங்கும். மற்றபடி ஒருத்தர் அடிபட்டுட்டாலாம் கொடுக்கறதில்ல. ஒரு தனி நிகழ்வாக தனி ஒரு நிகழ்வாக கழுதி அதை அப்படி கொடுக்கறது ஒரு வழக்கமான ஒன்று. கள்ளச்சாராயம் அருந்தி மரணித்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாயை கொடுத்துருக்க வேண்டுமான்ற ஒரு ஒரு கோபம் கலந்த விமர்சனம் இருக்குது. அந்த தனிநபருடைய முகம் கூட நமக்கு தெரியாது, விமர்சிக்கிறவங்களுக்கு தெரியாது. உயிர் உயிர் தான். அந்த 10 லட்சம் கூட பத்தாத அளவுக்கு அந்த குடும்பம் மிக வறிய ஏழ்மை நிலையில் இருக்குங்கிறதையும் யாரும் மறுக்கலை. ஆனால் ஒரு தார்மீக ரீதியாக பார்த்தோம்னா ஒரு தவறை செய்தவர்களுக்கு இப்படி செய்யணுமான்னு ஒரு விமர்சனம் வந்திருக்கு. இவ்வளோ அவசரப்பட்டு அவர் செஞ்சுருக்க வேண்டாம். முதலமைச்சர் போயிட்டு வந்து இப்போ களத்துக்கு போகிறார் இல்லையா, போயிட்டு வந்த பிறகு கூட அதை அறிவிச்சிருக்கலாம். ஒரு ஒரு அதாவது பணத்தை முடிவு பண்ணுறதை நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்கல. பட் ஒரு மற்ற மரணத்துக்கு இதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். அட்லீஸ்ட் இனிமேல் நம்ம இந்த தப்பை செய்யக்கூடாதுன்னு மற்றவர்களுக்கு ஒரு பயம் கலந்த எச்சரிக்கை உணர்வை கொடுக்கணுன்றனால தான் அதை கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்களே, அவ்வளோ கொடுக்காதீங்கன்னு சொல்கிறாங்களே தவிர அவர்களுக்கு உதவியே பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இது செந்தில் பாலாஜிக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். துறைன்னு பார்த்தா இது காவல்துறை தான், முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பானவர். கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறது அது எவ்வளவு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்தாலும் தகுதியான ஒரு விஷயமா தான் எல்லாரும் பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் மதுபானங்கள் இருக்கு, மதுபானம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. மதுபானங்கள் வந்து 24 மணி நேரமும் அவைலபிளா கிடைக்குதுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. அப்படி இருந்தும் கள்ளச்சாராயம் எப்படி சிறந்த அவைலபிளா இருக்கு? இல்லை, இது தனி மனித குணாதிசயங்கள், அங்கே என்ன செட்டப்ல இந்த வியாபாரம் விற்பனை தொழில் நடக்குதுங்கிறத பொறுத்த விஷயம். இது எல்லாம் கிடைக்குதுங்க, இதை வாங்கி கொடுங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது. அப்போ இதை தாண்டி அவங்க போறாங்கன்னா குறைஞ்ச விலைன்னு சொல்லி இதை பண்றாங்களா? என்ன நடந்தாலும் இதை தடுக்க வேண்டிய கடமை அரசுக்கும் காவல்துறைக்கும் தான் இருக்கு. காவல்துறையில எல்லா இடங்கள்லையும் அந்த ஈரல் கெட்டு போச்சவரோட கலைஞர் சொல்லுவார். நான் திரும்பவும் சொல்றேன், எடப்பாடி ஆட்சியை விட இந்த ஆட்சியில் லஞ்சம் அதிகம். காவல்துறையும் அதற்கு விதிவிலக்கு அல்ல. இந்த சம்பவத்தை ஒரு 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 எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு முதல்ல அந்த மதுவிலக்கு காவல்துறையிலிருந்து அந்த சுத்தப்படுத்துகிற பணியை முதலமைச்சர் செய்யணும். சிபாரிசு செய்து வருகிறார்களா, அந்த சிபாரிசுக்கு பின்னால் நடந்த பேரம் என்ன, இதையெல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் கவனமா இருந்தாங்கன்னா குறைஞ்ச அது சுத்தமா லஞ்சத்தை ஒழிக்க முடியாது சார். ஒரு பயத்தை ஏற்படுத்துற அளவுக்கு கட்டுப்பாட்டை விதிக்க முடியும்னு ஒரு பத்திரிகையாளரா நம்புவேன். நான் யதார்த்தவாதி. லஞ்சத்தை ஒழிக்க முடியாது. இந்த இடம் வேணும்னு கேட்டு வர்ற அதிகாரியை 2 தடவை செக் பண்ணுங்க. எதுக்காக நீ இதை கேட்கிற கேளுங்க. மதுவிலக்குக்கு போனால் சம்பாதிக்கலாங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. ஃபுட் செல்லுக்கு போனால் சம்பாதிக்கலான்ற ஒரு எண்ணம் பரவாயில்ல காவல்துறையில் இருக்குது. யாராவது மறுக்க முடியுமா? கான்ஸ்டபுளில் இருந்து டிஎஸ்பி வரைக்கும் பணம் கொடுத்துட்டு தான் ஃபுட் செல்லுக்கு வராங்க, பணம் கொடுத்துட்டு தான் மதுவிலக்குக்கு வர்றாங்க. அப்போ பணம் கொடுத்து வாங்குற ஒரு வேலை எதுக்காக வாங்குறான்? அங்கே அவ்வளோ வருதுன்னு நினச்சி தான் போகிறான். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும், அல்லது முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கான நடவடிக்கையை தொடங்கணும். அப்போ தான் இது போன்ற விஷயங்களை தவிர்க்க முடியுமே தவிர, மற்றபடி ஒரு கள்ளச்சாராயம் இருந்துக்கிட்டே இருந்தாலும் மரணம்னு ஒன்று வர்றதுனால தான் வெளியில் வருது. நேற்று தான் முதல் முறையாக எல்லை தாண்டி மாநில எல்லை தாண்டி வந்திருக்கா? இல்லை. அப்போது தடுக்க வேண்டிய அதிகாரிகள் தடுக்காமல் வேடிக்கை பார்த்தனுடைய விளைவு இன்றைக்கி அரசாங்கத்தின் நெற்றியில் ஒரு கரும்புள்ளியாக வந்து அமர்ந்திருக்குன்னு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இதில் வந்து பெரும் பங்கு தொடர்பு இல்லைன்னு எப்படி சார் எடுக்கிறது? இல்லை, தொடர்பு இல்லை. நான் துறை ரீதியாக சொல்கிறேன் சார். மதுவிலக்கு காவல்துறைங்கிறது உள்துறை, போலீஸில் இருக்குது. அதனால சொல்கிறேன். அப்போ இனிமேல் சுத்த சரக்கை நாங்கள் தரோம்னு இப்போ செந்தில் பாலாஜி வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோமா? ஒன்று மதுவை ஒழிங்க. நான் சொல்கிற அர்த்தம் பண்ணலாம், யாருக்கு பொறுப்பு? அந்த காவல்துறை யார் கட்டுப்பாட்டில்னா காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் உள்துறைக்கு கீழே வர்றவங்கன்னு அந்த ஆங்கிளில் சொல்கிறேன். அதை நான் அக்செப்ட் பண்ணுறேன் சார். வேறு என்ன செந்தில் பாலாஜிக்கு பொறுப்புன்னு எதை வச்சு சொல்லலை? இது தெரியாமல் கேட்குறேன். அப்போ இது தொடர்பாக நான் வந்து சிஐடியூவில் இருக்கக்கூடிய மதுவிலக்கு தொடர்பாக இருக்கக்கூடிய டாஸ்மாக் ஊழியர் சம்மேளனத்தில் பொதுச் செயலாளர் நான் பேசினேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த துறைக்கெல்லாம் அமைச்சர் செந்தில் பாலாஜி தாங்க. அவர்கிட்ட ஒரு அறிக்கையோ அல்லது அவர் நேரில் வந்து பார்த்தோம் அந்த மாதிரி எதுவுமே நடக்க மாட்டேங்குதுங்க. இதுக்கு முன்னாடியே டாஸ்மாக் ஊழியர்கள் பல கிராமங்களில் கொலைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. இல்லை இல்லை, புரிஞ்சுங்க. எந்த மந்திரியும் போய் பார்க்கலாம். அதுக்கு துறை ஒரு விஷயம் கிடையாது. உயிர்னு சொன்னேன், மதிக்கப்பட வேண்டிய உயிர் போயிருக்கு, பல உயிர்கள் போயிருக்கு. செந்தில் பாலாஜி அங்க போக வேண்டிய அவசியம் என்ன? அந்த மதுனா அங்கே வந்து இவ்வளவு காலமா அந்த மது விற்கப்பட்ட ஊருக்கு பக்கத்துல இருக்கிற மது கடையில, அரசு டாஸ்மாக் கடையில விற்பனை குறைஞ்சுகிட்டே வந்துச்சா? அப்போ குறையுதுன்னா உஷாராக இருந்திருக்கணும். ஏன் இவ்வளோ நாளாக விற்றுக்கிட்டு இருந்து இன்றைக்கே விற்கல? அப்போ கள்ளச்சாராயம் வேறு வகையில் வருது. அப்போ தானே ஒரு நல்ல 100 பாட்டில் விற்கிற கடையில் 20 பாட்டில் தான் விற்க ஆரம்பிக்குதுன்னா அப்போ 80 பாட்டு குறைஞ்சதுக்கு எல்லாத்தையும் திருந்திட்டான்றது ஒரு காரணமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் ஒருத்தர் திருந்துவான்னு நான் நினைக்கல. இது துறை ரீதியாக செந்தில் பாலாஜி கவனிக்க வேண்டிய விஷயம். நான் சொல்கிற விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கோ, டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கு. பட் இந்த சம்பவம், இந்த காவல்துறை, இதெல்லாம் முதலமைச்சருடைய பொறுப்பு, அவருடைய உள்துறைக்கு கீழே வர்றது. செந்தில் பாலாஜி விமர்சிக்க உங்களுக்கு 1000 காரணங்கள் இருக்கலாம், அதில் விமர்சிக்கலாம். இந்த சம்பவம் நடந்த உடனே செந்தில் பாலாஜி தான் பொறுப்புன்றதுல பொருத்தம் இல்லைன்னு சொல்றேன். அதுக்கு மதுவிலக்க இன்னமும் 500 கடைகளை மூடுவதா சொன்ன செந்தில் பாலாஜி இன்னும் மூடலை, அதுக்கு கண்டிக்கிறோம். தாராளமாக விமர்சிங்க. செந்தில் பாலாஜி யாரும் போய் பாதுகாக்கல. எந்த சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்கணும்னு ஒன்று இருக்கு.
இது முழுக்க முழுக்க காவல்துறை சம்பந்தப்பட்டது. தொடர்ந்து இது போன்ற மது தொடர்பான விவகாரங்களில் இந்த அரசுக்கு தொடர் சறுக்கல்கள் உண்டாகிட்டு இருக்குது அப்படிங்கிற மதிப்பீடு செய்ய முடியாது. என்ன மாதிரி சறுக்கல்னு சொல்லிட்டே வாங்க. இல்லை, ஏற்கனவே முத முதல்ல இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக சில மதங்களுக்கு முன்னாடி திருமண மண்டபங்களை வந்து மது அருந்த போனோம், மது வந்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஆர்டர் போட்டாங்க. அப்புறம் கடும் எதிர்ப்புகளுக்கு பிறகு ரிப்பீல் பண்ணிட்டாங்க. விளையாட்டு மைதானங்கள்ல மது கொடுப்பதற்கு அனுமதி, எல்லாமே ஒரு ஜீவோ தான், ஒரே ஜீவோல எல்லாத்தையும் வித்ட்ரா பண்ணிக்கிட்டாங்க. இதே போல 500 கடைகளை மூடப்படும் அப்படின்னாங்க. இல்ல, ஆனா அந்த விளையாட்டு மைதானங்கள இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் திரும்பவும் நான் சொல்றேன், செந்தில் பாலாஜி விமர்சிக்க 1000 விஷயங்கள் இருக்கலாம், பட் நீங்க சொன்ன ரெண்டுமே ஒரே நாளில் நடந்த சமீபத்தில் நடந்த நிகழ்வுகள் தான். அந்த ஜிஓவை வித்ட்ரா பண்ணிக்கிட்டதுங்கிற அதில் எல்லாமே இருக்குது. கடுமையான விமர்சனம் செந்தில் பாலாஜி, அதை சொல்லுங்கள், அதில் செந்தில் பாலாஜிக்கும் பொறுப்பு இருக்குது. அவர் கையெழுத்திடாமல் அந்த ஃபைல் ஜிஓ வரைக்கும் போகாது. இப்போ வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த விமர்சனத்துக்கு, அந்த விஷயத்துக்கு நீங்கள் அவர் விமர்சிச்சிங்கன்னா நியாயம் இருக்குது. கள்ளச்சாராய ஓடுதுன்னா இதுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர் முதலமைச்சர் தான், அவர் துறைன்னு சொல்ல வந்த நான். அல்லது மது விலக்கை கொண்டு வந்து ஒட்டுமொத்த டாஸ்மாகை மூடுங்க, செந்தில் பாலாஜிக்கு அங்கே வேலை இல்லை, ஸ்டாலினை விமர்சிக்கவும் அங்கே அவசியம் இல்லை. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ஜிஓவுக்கு பொறுப்பு செந்தில் பாலாஜி. ஒரே நாளில் அடி வாங்கிக்கிட்டு பொலிட்டிக்கலாக அடி வாங்கின பிறகு திருப்பி வாங்கிட்டாங்க. அதில் முதலமைச்சருக்கு பங்கு இருக்கு. ஏன் தெரியுமா? மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை உள்துறை செயலர் தான், அதுக்கும் செயலாளர். ஓகே, முதலமைச்சருக்கு தெரியாமல் அது ஜீவோ வந்திருக்காது. தார்மீக ரீதியாக பார்த்தா முதலமைச்சரும் அதுக்கு பொறுப்பு, அதில் செந்தில் பாலாஜிக்கும் பொறுப்பு இருக்குது, நான் மறுக்கலை. இந்த சாவுகளுக்கு செந்தில் பாலாஜி ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறது முட்டாள்தனமான வாதம். வேறு காரணத்தை சொல்லி ராஜினாமா பண்ண சொல்லுங்க. அது எதிர்கட்சியோட வேலை, நமக்கு வேலை இல்லை அவரை பாதுகாக்கிறது. சார், நீங்கள் இப்போது ரீசெண்டாக அமைச்சரவை மாற்றம் கொடுத்த இடத்துல பேசியிருந்தீங்க, உங்களுக்கு கருத்தில் நான் ரொம்ப ஆழமாக பார்த்தேன். அதற்கு அடுத்த சில நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா, செயலாளர்களை வந்து மாற்றிருக்கிறாங்க, ஐஏஎஸ் அதிகாரிகளை வந்து மாற்றிருக்கிறாங்க. முக்கியமாக தென்னர் தங்கம் தினரசு ஐயா அவர்களுக்கு வந்து உதயசந்திரன் ஐஏஎஸ் தான் நிதி செயலாளராக போட்டிருக்கிறாங்க. இந்த செயலாளர்கள் மாற்றம் அப்படிங்கிறது எதிர்பார்த்த ஒன்று தானா? இதன் பின்னாடி என்ன நீங்க காரணங்கள் பார்த்து? இல்லை, உதயசந்திரன் அவராகவே கொஞ்சம் அந்த இடத்துல இருந்து கொஞ்சம் மூவ் ஆகி வெளியில் இருக்கலாம்னு முடிவுக்கு வந்தார்னு சில பல மாதங்களாகவே செய்தி வந்துட்டு தான் இருந்தது. நிதித்துறை, அதாவது அவர் தவறு செய்ததனால் நீக்கப்படலை, மாற்றப்படலைங்கிறதுடைய ஆதாரமாக அவர் முக்கியமான நிதித்துறை. ஒரு இக்கட்டான காலகட்டத்தில் மாநிலத்தின் நிதிநிலைமை இருக்கிற போது அந்த துறைக்கு ரெண்டு பேர் தான் முதுகெலும்பாக இருந்து சரி பண்ணணும், ஒருத்தர் அமைச்சர் ஒருத்தர் செயலாளர். அந்த இருவருமே புதிதாக நியமிக்கப்பட்டு ஒரு எதிர்பார்ப்போடு அங்கே அமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அங்கே அவர் எப்படி செயல்படுறாருன்னு பார்க்கலாம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் நியமனங்களில் பல விமர்சனங்களை இந்த அரசு எதிர்கொண்டது. அது கடந்த ஆட்சியாளர்களுக்கு நெருக்கமாக இருந்தவர்கள், தவறுகளுக்கு வெளிப்படையாக துணை போனவர்கள், அவர்கள்லாம் இன்னைக்கும் இந்த நாள் இந்த நிமிடம் வரைக்கும் நல்ல பதவியில் தொடர்றாங்க. இவர்களால் திட்டப்பட்டவர்கள் அப்படிங்கிற விமர்சனங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அதுக்கு உதயசந்திரன் தான் பொறுப்பு. ஏன்னா அவர் தான் ஐஏஎஸ் ஐபிஎஸ் நியமனங்களுக்கு பொறுப்பான செயலாளர். அவர் இப்போ முருகானந்தம் வந்த பிறகு, அந்த இடத்துக்கு முருகானந்தம் வந்திருக்கிறார், அந்த விமர்சனங்கள் குறைதான்னு பார்ப்போம். முதல்ல முதலமைச்சர் ஒரு சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் மாவட்ட கலெக்டராக இருக்கிறதா 6 மாதம் முன்னாடி வரைக்கும் விமர்சனம் இருந்தது. அது ஓரிரு இடங்களில் குறைஞ்சிருக்கு. அது நியாயமான விமர்சனம் தானா, இல்லை அந்த நியமனங்கள் சரிதானா, இல்லை அந்த ப்ரொபோர்ஷனேட் அதிகமாக இருக்கா, யதார்த்தத்தை மீறிய அளவுக்கு அவர்கள் அதிகமாக பணியமர்த்தப்பட்டிருக்காங்களா? அப்படின்னா அதுக்கு பின்னணியில் இருக்கிற அதிகாரி யார், தன் பக்கத்திலேயே இருந்து அத்தகைய சூழலை ஏற்படுத்திய அதிகாரி, இதையெல்லாம் அவர் சுயமாக சிந்தித்து முடிவெடுத்து தடுக்காத வரை நீங்கள் வெறுமனே உதயசந்திரனையோ இன்னொரு செயலாளரையோ ஒரு எக்ஸையோ ஒய்யையோ குற்றம் சொல்வதில் நியாயம் இல்லை. முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும். இந்த அதிகாரிகள் மாற்றத்திற்கு பிறகாவது முதலமைச்சர் இந்த விஷயங்களை கவனத்தில் கொண்டு அடுத்தடுத்த நியமனங்களை செஞ்சாருன்னா யாருக்கும் எந்த ஆட்சேபனும் இல்லை. மற்றபடி யாரை எங்கே அமர்த்துவதுங்கிறது அவருடைய பிரத்யேக உரிமை, முதலமைச்சருக்குரிய உரிமை. அது அவர் தான் அந்த துறைக்கு அமைச்சர். இல்லை, அதனால தான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ முருகானந்தம்னா முருகானந்தனுடைய கையில் பொறுப்புகள் ஒப்படைக்கப்பட்டிருந்தாலும் முதலமைச்சருடைய ஒப்புதல் பெற்றுதான சார் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் மாற்றப்பட முடியும். ஆமாம், அதாவது ஒரு முதலமைச்சரே எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சு முடிவெடுத்துட முடியாது. அதிகாரிகள் கைக்குள்ளே அதை விட்டுறக்கூடாது. ஸோ 4 பேர்கிட்ட கலந்து பேசணும், மூத்த அமைச்சர்கள்ட்ட பேசணும். உங்களுக்கு என்ன பிரச்சனை, அந்த அதிகாரி நல்லா தானே செயல்படுறார், எதுக்காக நீங்கள் அவரை மாற்ற சொல்கிறீங்க? இல்லை அண்ணன் இங்கே வாங்க, நான் கேள்விப்பட்டேன், அந்த அதிகாரி உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறாராம், அவரை நான் மாற்றிடுறேன், வேறு அதிகாரியை நான் போடுறேன், துறையை நாங்கள் சந்தோஷமாக நிம்மதியாக நடத்துங்க அப்படின்னு கலந்து பேசினா தான் 4 கருத்து தன் காதுக்கு வரும். அமைச்சர் பொய்யும் சொல்லுவார், நிஜமான வேதனையும் பகிர்ந்துக்குவார். ஒரு ஒரு அமைச்சருக்கும் ஒரு கேரக்டர் இருக்கலாம், தனிப்பட்ட மோதல்கள் இருக்கலாம். இதெல்லாம் 4 பேர்கிட்ட பேசுகிற போது ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் கிராஸ் செக் பண்ண முடியும். அது இதுவரைக்கும் முதலமைச்சர் முழுசாக செஞ்சார்னு எனக்கு தெரியல. ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தன் சக்தியை மீறி உழைக்கிறார். அவர் சொன்ன வார்த்தையை நானும் என்டார்ஸ் பண்ணுறேன், ஆனால் அந்த சக்தி விரயமாக்கப்படுதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. இவ்வளவு நல்லது செஞ்சும் இவ்வளவு உழைச்சும் இந்த கெட்ட பேர் எதுக்காக உங்களை மையப்படுத்தி வருதுன்னு யோசிச்சு பாருங்கன்னு சொல்கிறேன். ரீசெண்டாக கூட கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய மரதக்குரிய TKR வந்து ஒரு விமர்சனத்தை முன்வச்சிருந்தார். அதிகாரிகள் தான் ஆட்சி பண்ணுறாங்களோட எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது, ஆட்சியாளர்கள் கையில் ஆட்சி இல்லையோன்னு. அந்த விமர்சனத்திற்காக தான் இப்படிப்பட்ட ஒரு மாற்றங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. இல்லை, அப்படி பார்த்தா லேபர் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லையா, அந்த ஃபைல் சட்டத்துறையில் ஒன்றும் பெருசாக மாற்றம் இல்லையா? இல்லை, அதை வந்து ஓகே பண்ணுங்கன்னு ப்ரொசீட் பண்ண சொன்னதே உதயசந்திரன்
விமர்சனம் இருக்குல்ல. இல்ல இல்ல, அப்படி நம்ம உறுதிப்படுத்த முடியாது. விமர்சனம் இருக்குன்னு நான் சொல்றேன், புரியுது. உறுதிப்படுத்த முடியாத ஒரு விஷயத்தை ஒரு அதிகாரியின் பெயரை சொல்லி விமர்சிப்பது தவறு. நான் பொதுவாவே சொல்லிட்டு அதிகாரி படிக்குள்ள முதலமைச்சர் போயிட்டாருன்னு நான் பல நேரங்கள விமர்சிச்சவன். இதை இன்னும் சொல்ல போனா இதை தொடக்கி வச்சதே நான் தான். எனக்கும் பல விஷயங்கள் காதுக்கு வரும்ல. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை, அதிகாரிகள் இல்லாமல் ஒரு அரசு இயங்க முடியாது. அதிகாரிகள் அச்சாணி போன்றவர்கள். ஆனால் அச்சாணி எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். ஓட்டுற இடத்துல முதலமைச்சரும் அமைச்சரும் தான் இருக்கணும். அந்த கருத்தை நான் மறுக்க மாட்டேன். அந்த எல்லை மீறுகிற போது அதிகாரிகள் பிடிக்கல முதலமைச்சர் போயிட்டான்னு சொன்னால தப்பே இல்லை. அதை திருத்தி கொள்ள வேண்டிய திமுகவுக்கு கோபம் தான் வந்துச்சு. முறை சொல்லியில் டீ கே அறத்திட்டுறீங்க. அப்போது அதிகாரி பிடிக்கல ஏன் போனேன்னு சொன்னாங்க. மதுபானங்களை கல்யாண மண்டபத்தில் 11,000 ரூபா பணத்தை கட்டிட்டு கல்யாண மண்டபங்களில் குடிக்கலான்னு ஒரு அதிகாரி ஜீவோ போட்டால் அதை முதலமைச்சர் அனுமதித்தால் அந்த அதிகாரியின் பிடிக்குள் முதலமைச்சர் போயிட்டாருன்னு அர்த்தம். இதை ஒத்துக்கிறதுல எனக்கு வைக்கப்படணும் நீங்கள். ஏன்னா அவர் உங்கள் செயலாளர். உங்கள் நீங்கள் எந்த உள்துறைக்கு அமைச்சராக இருக்கிறீர்களோ அந்த உள்துறைக்கு செயலாளர் தான் இந்த கல்யாண மண்டப உத்தரவை போட்டவர். மது விளக்கு ஆயத்துறை செயலாளரும் அவர் தான். அப்போ உங்களுக்கு தெரியாமல் அந்த உத்தரவு வந்திருக்குமா? செந்தில் பாலாஜி செய்த தவறுக்கும் மரபு ரீதியாக தார்மீக ரீதியாக பொறுப்பேற்க வேண்டிய முதலமைச்சர் தான். அப்போது இந்த ஜீவோ வந்துடுச்சு. 8 மணி நேரம் வேலையை 12 மணி நேரம் மாத்திரம் திமுக கொள்கைகளுக்கு விரோதமானது. அதிகாரிக்கு அந்த அறிவு இருக்காது. அவர் நல்லது இந்த அரசுக்கு நல்லதுன்னு நினைச்சு கூட அவர் செஞ்சிருக்கலாம். கெட்ட என்ன இருந்ததுன்னு நான் சொல்லலை. அரசியல் ரீதியாக சிந்திக்க வேண்டியது யார்? முதலமைச்சர். அமைச்சரும் முதலமைச்சரும் தான். இப்போ புரியல எதுக்கு அப்போ அதிகாரி சொன்னதை கேட்கவும் தானே ஜீவோ வெளியில் வந்துச்சு. அதிகாரி சொன்னதை கேட்கவும் தானே மசோதா சட்டமன்றத்தை நிறைவேற அளவுக்கு நீங்கள் கொண்டு வந்தீங்க. இதைத்தான் டி கேஆர் சொல்லி காமிச்சார். இந்த விமர்சனத்தை ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுகவுக்கு நல்லது. நீங்கள் பதிலடி கொடுக்குறா டி கேஆரை விட கூர்மையான வார்த்தைகளால் உங்களுக்கு அவருக்கு பதிலடி கொடுக்க முடியும். ஆனால் அது உங்கள் தலையில் நீங்களே மண்ணெல்லி போட்டுக்கிற மாதிரி. இதைத்தான் நான் சுய பரிசோதனை செய்யணும்னு சொல்கிறேன் சார். கெட்டது நடந்தால் அதிகாரிகள் வந்து பண்ணலை, முதலமைச்சர் பண்ணார், அமைச்சர் பண்ணாருன்னு சொல்கிறீங்க. நல்லது நடந்தா அப்பா ஏதோ இறைன்பு பண்ணிருப்பாரு. விமர்சனத்தில் எனக்கு எது நடந்த நம்பர் ஒன் முதலமைச்சர் யாரால வந்துச்சு? அதிகாரிகளால், நல்லா செயல்பட்ட அமைச்சர்களால், எல்லாராலையும் தான் நம்பர் ஒன் முதலமைச்சர் ஆனார். அது போல ஒரு தப்பு நடக்குதுன்னு சொன்னாலும் அந்த அதிகாரிகள் கவனிக்க தவறியது, அமைச்சர் கண்காணிக்க தவறியது. இதன் காரணமாக தான் கெட்ட பேர் வந்து முதலமைச்சர் தார்மீக பொறுப்பேற்க வேண்டியிருக்கு. யார் செய்தாலும் தார்மீக பொறுப்பு முதலமைச்சருக்கு தான். அந்த கருத்தை நான் என்றைக்கும் மாற்றிக்க மாட்டேன். மற்றவங்க விமர்சிக்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை, எனக்கு அதில் உடன்பாடும் இல்லை. எஸ் ரீசெண்டாக வந்து ஒரு முக்கியமான ஒரு நேர்காணலை வந்து பார்க்க முடிஞ்சது. மூத்த பத்திரிகையாளர் திரு கார்த்திக் செல்வன் அவர்கள் வந்து அம்மா மக்கள் முன்னேற்றத்தினுடைய டிவி தினகரனில் பேட்டி எடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியினுடைய சாராம்சம் அப்படிங்கிறது ஓபிஎஸோடு இணைந்ததற்கான காரணங்களில் பிஜேபியும் பின்னாடி இருக்கோ அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடை வந்து தோற்றுவிக்குது. அதே போல் ஒரு பிஎம் கேண்டிடேட்டை முன்னிறுத்தி இந்த முறை ஒரு கூட்டணியில் நாங்கள் உருவாக்கலான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து வெளிப்படையாக முன்வைக்கிறார் டிடிவி தினகரன் அவர்கள். டிடிவி ஓபிஎஸ்ஐ வைத்து பாஜக தமிழகத்தில் காய் நகர்த்துகிறதா அப்படிங்கிறதா? இவங்க ரெண்டு பேரும் இல்லை, அவங்க இதனால் வரைக்கும் காய் நகர்த்தவே இல்லையா சொல்லுங்கள் சார். வெளிப்படையாக ஓபிஎஸ் வச்சு காய் நகர்த்தினவங்க தானே. எடப்பாடி நகர்த்திய காய் நகர்த்தலின் விளைவாக தினகரனை சிறையில் தள்ளினது இதே பிஜேபி தானே. நான் தொடர்ந்து அதான சொல்லிட்டு இருக்கேன். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக விவகாரங்களில் பிஜேபியின் கை இருக்கு. ஆனால் இந்த இணைப்பை பொறுத்த வரைக்கும் இது இயல்பா நடக்கும்னு நான் தான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஏதோ ஜோசிய சொல்லல, பெரிய எனக்கு ஞான திருஷ்டி எல்லாம் கிடையாது. பிளவுபட்ட இயக்கங்கள் இணைவது காலத்தின் கட்டாயம். இப்போ ஒருத்தர் இன்னமும் பிடிவாதமா இருக்கிறார் எடப்பாடினா, மீதம் இருக்கிறவர்கள் பாதிக்கப்பட்ட எல்லோரும் ஒன்னா சேர்றது காலத்தின் கட்டாயம், இயல்பான ஒண்ணு. தொண்டர்களை உற்சாகப்படுத்த உதவும். அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து. அதுக்கு பின்னாடி யார் சார்? நல்ல விஷயத்துக்கு பின்னாடி யார் இருந்தாலும் தப்பு இல்லை. ஒரு இயக்கத்தை கூறு போடும் போது பின்னால் இருந்தால் தான் நம்ம கடுமையாக விமர்சிக்கணுமே தவிர, நல்லது அதே பிஜேபி 2021 அந்த 4 வருஷம் நடந்த கூத்தை பார்த்துட்டு அதே அமித்ஷா எந்த தினகரனை திகார் சிறையில் தள்ள காரணமாக இருந்தார்களோ அதே கட்சியை சேர்ந்த அமித்ஷா தினகரனை சேர்த்துக்குங்கன்னு அதே எடப்பாடி கிட்ட சொல்கிறார். காலம் எங்கே கொண்டாந்து நிறுத்துச்சு பார்த்தீங்களா? அன்னைக்கு எடப்பாடி இதை ஏற்றுக்கல, தன்னம்பிக்கையோடு மறுத்தார், தப்பு கணக்காக முடிந்தது, ஆட்சியை இழந்தார். ஸோ நல்லதுக்கு வரணுன்றத அமித்ஷா வந்துட்டார். அதிமுக இணையதுனால சில பேருக்கு எரிச்சல் வருதுங்கிறக்காக அது நல்ல காரியம்னு நான் சொல்லாமல் இருக்க மாட்டேன். புரியுதுங்களா? தமிழ்நாட்டுக்கு திராவிட இயக்கங்கள் வலுவோடு இருக்க வேண்டியது அவசியம். அதிமுக வலுவோடு இருக்கணும். அதுக்கு யார் துணை வந்தாலும் அதில் நான் ஆட்சேபிக்க மாட்டேன், அதை நான் விமர்சிக்கவும் மாட்டேன். இதே திராவிட இயக்கங்கள் அழிக்கணுங்கிறது தான் பாஜகவும் நோக்கம். அப்போ அந்த யார் அழிக்கணுன்ற நோக்கத்தோடு இருக்கிறாங்களோ அவங்களோட இணையறதுங்கிறது ஒரு தற்கொலைக்கான முடிவு. எப்போ இணையறது? இல்லை, பாஜகவின் நோக்கம் அப்படிங்கிறது கழகங்கள்ல ஆட்சி தானே, திராவிட இயக்கங்களுக்கு எதிரான ஒரு சித்தாந்தம். அவங்களோட இவங்க போய் இணையலாமான்னு கேட்க. அப்படியெல்லாம் சொன்ன பாஜக அந்த திராவிட இயக்கங்களோடு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லி தனியணி அமைத்தால் அந்த இயக்கத்தோடு சேர்வு தவறு. பிரதமர் வேட்பாளர் நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல். பிரதமர் வேட்பாளர் ஒருத்தர் முன்னிறுத்தினா அந்த அணி பலமா இருக்கும். ஜெயலலிதாவை போன்ற ஆளுமை மிக்க தலைவர் இன்னைக்கு அதிமுக கிடையாது, ஒத்துக்கிறீங்களா? காங்கிரஸை கலட்டி விடணும்னு திமுக பல பேருக்கு என்ன இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் ஏன் கலட்டி விட மாட்டார்? ஏன்னா காங்கிரஸ் இன்னைக்கு திமுகவுக்கு தேவை நாடாளுமன்ற தேர்தல்னால. ராகுலோ ஏதோ ஒரு முகம் அந்த அணிக்கு இருக்கு, இருக்க போகுது. அந்த அணி அந்த முகம் நமக்கு தேவைன்னு தான் இருக்கிறார். பிஜேபியும் அதிமுக சேர்ந்தா என்ன சார் தப்பு? எனக்கு புரியல. இயல்பான கூட்டணி சார், அதை மக்கள் நிராகரிக்கட்டா, மக்கள் வரவேற்க போறான். நமக்கு என்ன கவலை வந்துச்சு அதுல? அது போல தினகரன் தெருவில் நிக்கணுமா?
ஓபிஎஸ் காவி வேட்டை கட்டிட்டு காசிக்கு போகணுமா? இருக்கட்டும், அது எடப்பாடியினுடைய கவலை, அதை எப்படி சமாளிக்கிறது? அது பிஜேபியினுடைய கவலை, வலுவான அண்ணாதிமுக வேணும்னா எந்த அடிப்படையில் அவங்களை ஒன்றா சேர்க்கிறேன்னு அவங்களுடைய கவலை சார். பிளவுபட்ட இயக்கங்களை பிளந்த கட்சியை முயற்சித்து இணைத்தால் தவறு இல்லைங்கிறது என் கருத்து. அப்போது எனக்கு ஒரு அசம்ஷன் இருக்குது சார், ஓபிஎஸ் டிடிவி பிஜேபி வந்து இவங்க இவங்கள ஒருங்கிணைத்து சசிகலா மேலே ஒருங்கிணைத்து எடப்பாடியோட கன்வின்சிங்காக போகும்போது எப்படி அந்த அலைன்ஸ் உருவாகும்? இப்போ பார்ப்போம், நம்மையே அந்த ஃபார்முலா நம்மையே தயாரிச்சு கொடுக்கணும், நம்ம வேலை இல்லை சார். இல்லை அது பார்த்தாலே தெரியுது சார் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா சொல்லுங்க. ஆமா, இவங்களோட இவங்களை வந்து ஒன்னா வச்சு நாங்க கூட கூட்டணிக்கு வரேன். ஆமா, இப்ப கர்நாடகாவில் பெற்ற தோல்விக்கு பிறகு பிஜேபிக்கு அந்த எண்ணம் ரொம்ப தீவிரமா இருக்கும். ஏன்னா அது சுயநலம் கலந்த அரசு. அதிமுக வலுவா இருக்கணும்னா அது வந்து அதிமுக நல்லா இருக்கணுங்க நல்ல எண்ணத்தில் அல்ல, சுயநலம் கலந்த எதிர்பார்ப்பது. நாம் கூட்டணி வைக்க போகிற அதிமுக வலுவாக இருந்தால்தான் அவர்களிடமிருந்து நாம் பெறுகிற 5 இடங்களோ 7 இடங்களோ முழுமையாக வெற்றி பெற முடியும்னு ஒரு சுயநல கணக்கு போட்டு செய்கிற கணக்கு தான் வேலை தான் இது. அதில் என்ன நம்ம அரசியல் ரீதியாக என்ன தப்பு பார்க்க முடியும்? இல்லை. அதுபோல் அதிமுக அல்ல தினகரன் ஓபிஎஸ்மே கூட ஏதோ ஒரு வடிவத்தில் பிஜேபி அணியில் இருந்தால் என்ன சார் தப்பு? அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டிய வேலை அவங்களுக்கு, உங்களுக்கோ எனக்கோ இல்லை. மக்கள் முடிவு பண்ண போகிறான். திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையாத வரை இது இயல்பான கூட்டணியாக தான் இருக்கும். அதுக்கு என்ன வரவேற்பு கிடைக்குதுன்னு மக்கள் முடிவு பண்ணட்டும். ஓபிஎஸ் கூட அவர் வந்து ஒரு ப்ரோ மோடி அண்ட் ப்ரோ பிஜேபி சேனல் இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் டிடிவி அவர்கள் வந்து நிறைய நடுவணரசனுடைய திட்டங்கள்லையும் நடுவரசனுடைய செயலாக்கங்களையும் விமர்சனம் பண்ண ஒரு நபர். எல்லாருமே எல்லா கட்சியும் எதிர்த்தவர்கள் தான். மிக நிச்சயமாக தன்னை ஜிகார் ஜெயிலில் தள்ளிய பிஜேபியோட ஒரு இணக்கமாக போகிற சூழல் வந்தால் விமர்சனம் வரத்தான் செய்யும். அந்த விமர்சனத்தை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு டிடிவிக்கு தான். அவர் என்ன சொல்றாருன்னு அப்ப கேட்கலாம், ஆனால் ஒரு பிஜேபி பக்கம் போகவே கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் நான் யார் நான் சொல்றது புரியுதுங்களா? இதே திமுக பிஜேபியோட கூட்டணி வச்ச கட்சி தானே சார். ஆமாவா இல்லையா? ஆமா தான் சார். இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தால் நாளைக்கு திமுக பிஜேபி கூட்டணி வராதுன்னு உங்களால உறுதியா சொல்ல முடியுமா? இன்னைக்கு முதலமைச்சர் சொல்ல முடியுமா? உடைந்தால் நான் என்ன வார்த்தையை நல்லா கவனிங்க, திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைந்தால் திமுக பிஜேபி கூட்டணி வரவே வராதுன்னு உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது. அதுதான் அரசியல். யாருக்கும் இங்கே வெட்கம் கிடையாது. இல்லாத ஒரு வெட்கம் ஒருத்தனுக்கு மட்டும் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறது அநீதி. நீங்கள் ஒரு வார்த்தையை ரொம்ப கவனமாக பயன்படுத்தினீங்க, பாதிக்கப்பட்டவர்கள் ஒன்றிணைவார்கள். நான் முன்னாடியே சொன்னீங்க, ஆனால் என்ன விமர்சனம் வருதுன்னா பலவீனமானவர்கள்லாம் இப்போ தாங்க ஒன்று சேருவாங்க. விமர்சனம் ஆயிரவர் இதை விட கடுமையான வார்த்தைகளில் ஜெயக்குமார் பயன்படுத்துகிறார். அரசியல்வாதிகளுடைய பேச்சை அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்கிட்டு வார்த்தைக்கு வார்த்தை நாம லாவணி பாட வேண்டாம். அதெல்லாம் கடந்து போயிடும். அதுக்கான பதில் கொடுக்கறது கட்சிகளுடைய வேலை. நம்ம ஜஸ்ட் ஒரு பிரச்சனையை பார்த்துட்டு ஒதுங்கி போயிடுறது நல்லது. இப்போது வரைக்கும் அமமுகவை பற்றி எந்த விதமான ஒரு வெளிப்படையான ஆதரவு நிலைப்பாட்டையோ மற்ற விஷயங்களையோ அவங்க சசிகலா அவர்கள் வெளிப்படுத்தவே இல்லை. ஆனால் அவரோடு நான் வந்து போய் பேச போகிறேன்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. சசிகலா அம்மையார் பொதுச்செயலாளர், அதிமுக பொதுச்செயலாளருங்கிற வழக்கும் இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் இவர் ஒருங்கிணைப்பாளர் தான் அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இது வந்து ஒரு முக்கோண சிக்கல் மாதிரி தெரியலையா? ஒரு பெருந்தன்மையோடு உட்கார்ந்து பேசுகிற போது இந்த சிக்கல் வம்பு வழக்கு இதெல்லாம் சில நாட்களில் காணாமல் போயிடும். நான் ஒன்று சொல்லட்டுமா, எடப்பாடி ஒரு மனசு மாறுறாரு, இல்லைப்பா நானும் யோசிச்சு பார்த்தேன், கம்ஃபர்ட் ஆகிட்டார், சட்ட பாதுகாப்பு வந்துடுச்சு, தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச்செயலர் ஆகிட்டார், தேர்தல் ஆணையம் அதை ஓரளவுக்கு அங்கீகரித்து முடிச்சிடுச்சு, இனிமேல் அவருடைய பதவி அவ்வளோ சுலபத்தில் யாரும் நீக்க முடியாது. இப்போது அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துவிட்ட எடப்பாடிக்கு ஒரு மனமாற்றம் வந்து வாங்கப்பா எல்லாரும் ஒன்றா இருக்கலாம்னு வரான்னு வச்சுப்போம். அங்கே வம்பு வழக்கு நிலுவையில் உள்ள விஷயங்களுக்கு என்ன சார் வேலை? ஸோ ஒரு சமாதானத்துக்கோ இந்த இயக்கம் எனக்கு பின்னாலும் 100 ஆண்டுகள் இருக்குன்னு சொன்ன ஜெயலலிதாவுடைய வார்த்தைகளுக்கு வடிவம் கொடுக்கணும்னு நினைச்சாலும் அங்கே தேவையானது பெருந்தன்மையும் குறைஞ்சபட்ச நேர்மை வெளிப்படைத்தன்மை தானே தவிர இது போன்ற சின்ன சின்ன கேள்விகளை பெருசாக்கி பண்ணுறது அல்ல. பெருந்தன்மை இருந்தால் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் தீர்க்க முடியும். இல்லை இன்னொரு அடி பட்ட பிறகு தான் எங்களுக்கு பாடம் வரும்னா அதையும் காலம் பார்க்க தான் போகுது. காலம்தான் காயங்களுக்கு மருந்தும் போடும், சில பேருக்கு பாடமும் கற்றுக் கொடுக்கும். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நீங்கள் வந்து இதே மாதிரி கண்டிப்பாக ஒன்றா மீட் பண்ணுவாங்கன்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட அது நடந்துகிட்டு இருக்கு. சார், இப்போது கர்நாடகா எலெக்ஷன் வந்து முடிவுக்கு வந்திருக்குது. காங்கிரஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற்றிருக்கிறாங்க. யார் முதலமைச்சருங்க நாளைக்கு தெரிய போகுது. காங்கிரஸ் அங்கே வெற்றி பெற்றதனுடைய விளைவு தமிழகத்தில் எதிரும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இது இங்கே எப்படி அதை வந்து ரெண்டு விதத்தில் ஏற்படுத்தும்? ஒன்று நான் ஏற்கனவே சொன்னேன், அங்கே தோல்வி அடைஞ்சதுனால தென்னிந்தியாவில் ஒவ்வொரு மாநிலங்களும் கணிசமான இடங்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமை பிஜேபிக்கு இருக்குது. எச்சரிக்கை கலந்த வேலை அது, அவங்க செய்ய தான் போகிறாங்க. அப்படி செய்கிற போது அதிமுகவை பலப்படுத்துகிற வேலையை அவங்க செய்யலாம். அல்லது அதிமுகவோட தான் கூட்டணி, கூட்டணி சொல்லிட்டா கூட கடைசி நிமிஷத்தில் கூட எல்லாம் நடந்துடும். ஏன் நடக்கும்? யாருக்கும் வெக்கம் இல்லை. இன்னைக்கு சொல்லுவீங்க, நாளைக்கு இல்லைமிங்க, இன்னைக்கு இல்லைமிங்க, நாளைக்கு இருக்கும்பீங்க. இது அரசியல் கட்சியினுடைய வேலை. எது நடந்தாலும் ஒரு வலுவான அணியை அமைக்க பிஜேபி முயற்சிக்கும். ஒரு ஒரு மாநிலத்தை கவனம் செலுத்தும், தமிழ்நாட்டில் கூடுதல் கவனம் செலுத்தும். ஏன்னா இங்கே இயல்பாகவே அவங்க ஒரு சரியான அணி அமைச்சாங்கன்னா சரியான தொகுதியை கேட்டுவாங்கன்னா குறைஞ்சபட்சம் 5 தொகுதியில் ஜெயிக்க வாய்ப்புள்ள விஷயம். பிஜேபிக்கு பணபலம் இருக்கு. அதிமுக கூட்டணியில் வேணுங்கிற தொகுதியை கேட்டு சரியான தொகுதிகளை கேட்டு வாங்கினால், அதை சொன்னேன், கேட்டு வாங்கினாலும் இங்கே ஒரு அணியில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அப்போ நல்ல வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். அப்போ அந்த கட்சியை கொஞ்சம் வலுவாக வச்சிருக்கணும்னு நினச்சி அதிமுகவுடைய ஒற்றுமை விஷயத்தில் ஆர்வம் செலுத்தலாம். இது அந்த பக்கத்துக்கான
தாக்கம், வாய்ப்புள்ள தாக்கம் அது. திமுக அணியை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காங்கிரஸை ஒரு துச்சமாக மதிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது இரண்டாம் கட்ட தலைவர்கள் சில அமைச்சர்கள் கூட அதை ஸ்டாலினும் மௌனமாக ரசிக்க ஆரம்பிச்சு. சிஎம் வெளிப்படையாக பேசினார் என்ன சொன்னார்னா, ஏற்கனவே 2019 ஸ்டாலின் அவர்கள் ராகுல் காந்தி முதல் பிரதமர் பலன்னு சொன்னார். ஆனால் கடைசியாக ஒரு இடத்துல கூட்டத்தில் பேசும்போது கூடி பேசி முடிவெடுத்துக்கலாம் யார் பிரதமர்னு சொன்னது நல்ல ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா முதல்ல அவசரப்பட்டு ராகுல் சொன்னார், ஏன்னா காங்கிரஸை விரும்பாத பல இயக்கங்கள், காங்கிரஸ் தலைமையிலான காங்கிரஸும் அங்கம் வகிக்கிற அணியில் இடம்பெற விரும்புகிற கட்சிகளில் பல தலைவர்கள் ராகுல விரும்பலை. ஸோ அது அப்புறம் பேசிக்கலாங்கிறத நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்க முடியும். அது இந்த முறை சரியாக காய் நகரத்தலோடு காங்கிரஸ் உள்ளிட்ட அணியை அமைப்பது தான் நோக்கம், காங்கிரஸை புறக்கணிச்சு ஒரு அணி அமைக்கக்கூடாதுன்னு நல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படியெல்லாம் சொன்னது கரெக்ட். ஆனால் தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கடந்த முறை 8+9 or 10 இடங்கள் பாண்டிச்சேரி சேர்த்து வாங்கினா, இந்த முறை அவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னு ஒரு அவநம்பிக்கை அல்லது கொஞ்சம் கிண்டல் துணி கலந்த விமர்சனங்கள் திமுக வட்டாரத்தில் கடந்த சில மாதங்களாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. கர்நாடக தேர்தல் முடிவு அதை கொஞ்சம் பின்வாங்க செஞ்சுருக்கோம், இல்லை காங்கிரஸுக்கு ஒரு அலை வர ஆரம்பிச்சிருக்கு ஒரு தோற்றம் தான். இந்த அலை நீடிக்குதா, இது இதனுடைய நல்ல முடிவினுடைய தொடக்கமா, இதெல்லாம் காலம்தான் சொல்ல போகுது. இன்னைக்கு நிலைமைக்கு காங்கிரஸுக்கு வெற்றி பாதைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்கேன் சொல்ல, இமாச்சலுக்கு பிறகு ஒரு மாநிலத்தில் பெரிய மாநிலத்தில் ஒரு வெற்றி கிடைச்சிருக்கிற போது திமுக கொஞ்சம் பின்வாங்கும், இல்லை காங்கிரஸ் குறைஞ்சபட்சம் ஏற்கனவே கொடுத்த இடத்தையே கொடுப்போம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து நிற்கும். இதுதான் இங்கே ஏற்படுத்துகிற தாக்கம். காங்கிரஸுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும், போனோட 10 கொடுத்து எங்களுக்கு 12 கொடுங்க குறைஞ்சபட்சம் அப்படின்னு கேட்குற நிலைமைக்கு காங்கிரஸ் கொண்டாந்து வச்சிருக்கு. அந்த 10 குறைச்சிடக்கூடாதுங்கிற இடத்துக்கு திமுகவே கொண்டு வந்து வச்சிருக்கு. கர்நாடக தேர்தல் இங்கே ஏற்படுத்திய தாக்கம் இப்படி தான் நான் பார்க்குறேன். இந்த கூட்டணிகளுக்கு இடையில எந்த விதமான மனக்கசப்பை உருவாக்காது இல்லை சார், அதை வந்து உறுதியாக சொல்ல முடியுமா உங்களால? எப்படி சொல்ல முடியும், நான் என்ன சார் இது சார் ஸ்டாலினாலேயே சொல்ல முடியாது சார். இடதுசாரிகளுக்கு எவ்வளோ கசப்பு இருக்குது பார்த்தீங்களா, விடுதலை சிறுத்தைகளுக்கு கசப்பு இல்லையா, இவங்க எல்லாம் எந்த குடையின் கீழே ஒன்றா இருக்கிறாங்க. மதவாத பிஜேபியை மீண்டும் ஆட்சிக்கு வரவிடக்கூடாது, தமிழ்நாட்டில் தலையெடுக்க விடக்கூடாது, இந்த ஒரு ரெண்டு வரிய தலைப்பு உள்ளிட்டு தானே எல்லாரும் பல கசப்புகளை மறந்துட்டு இருக்கிறாங்க. மற்றபடி எல்லாருக்கும் கொள்கை வேறு, கோட்பாடுகள் வேறு, ஒரு காமன் அஜெண்டாவில் எல்லாரும் கீழே இருக்கிறாங்க. இல்லாட்டி ஒரே கட்சி ஆரம்பிச்சு போயிருப்பாங்க இல்லையா. இந்த கூட்டணி சிதைவே அதனால நானே உங்களை கேட்டேன்ல, இது உடையாதா இல்லை உடஞ்சா பிஜேபி திமுக கொண்டு வராதா, யாராவது உறுதியாக சொல்ல முடியுமா? ஒரே இரவில் போய் பிஜேபி பண்ணியில் சேர்ந்து அமைச்சர் பதவி வாங்கிய கட்சி தான் திமுக, வரலாறு இருக்குது. அதனால் நீ கேட்டீங்களே தினகரன் அப்படி விமர்சிக்கல, எப்படி காங்கிரஸ் கூடா நட்புன்னு சொல்லி காங்கிரஸை கலைஞர் கலட்டி விட்டுற அன்னைக்கு அதே அறிவாலய வசல லட்டு கொடுத்தாங்க திமுகவினர், மேலதாளத்தோடு கொண்டாடுனாங்க. காங்கிரஸை கலட்டி விட்ட கலைஞரின் அறிவிப்புக்கு அவ்வளோ பெரிய வரவேற்பு இருக்கு திமுக தொண்டர்கள். இன்னைக்கு இந்த கூட்டணியை அமைச்சுக்கிட்டு ஒன்றுபடுவோம்னு சொல்லிக்கிட்டு பிஜேபியை மதவாத சக்தி பிஜேபி விரட்டுவோன்னு கூக்குரலிட்டு அறைகுவல் விடுத்து அதே அறிவாலய வாசலில் ராகுல் காந்தியை பிரதமர் வேட்பாளர்னு அறிவிக்க வச்சதும் காலம்தானே. அந்த விமர்சன ஞாபகத்துக்கு வந்திருந்தா ஸ்டாலின் அன்னைக்கு 2019 அந்த வார்த்தையை சொல்லியிருப்பாரா? அறிவாலயத்தில் கலைஞர் சிலை, எந்த கலைஞர் கூடா நட்புன்னு சொல்லி காங்கிரஸை கலட்டி விட்டாரோ அந்த கலைஞர் சிலை திறக்கிற விழாவில் தான் அவர் ராகுல பிரதமர் வேட்பாளர் அறிவிச்சார், ஞாபகம் இருக்கா? நீங்கள் கேட்ட கேள்வியை அங்கே பொருத்தி பார்த்தோம்னா அந்த நிகழ்ச்சியே நடந்திருக்காது. அரசியலில் எதுவும் சாத்தியம்தான், அந்தந்த நேரத்து சூழல்கள் தான் ஒரு தனி மனிதனையும் தனி மனிதனாக இருக்கிற தலைவனையும் முடிவுகள் எடுக்க வைக்குது. அது வெற்றியை கொடுக்குதா தோல்வியை கொடுக்குதுன்னு அவங்க தலையெழுத்தை பொறுத்த விஷயம், மக்களுடைய ஆதரவை பொறுத்த விஷயம். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், இந்த இரண்டு கட்சிகளுமே கர்நாடகாவில் பிஜேபி காங்கிரஸ் ரெண்டு பேருமே கொடுத்த ஒரு வாக்குறுதி இருக்கு, அது தமிழ்நாட்டிற்கு எதிரான ஒரு வாக்குறுதி தான். மேகதாது அணைக்கு நாங்கள் இவ்வளவு கோடிகளை ஒதுக்கீடு செய்வோம், கண்டிப்பாக கட்டி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ காங்கிரஸ் வின் பண்ணியிருக்காங்க, அவங்களுமே அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொன்ன ஒரு விஷயம் தான், மேகதாது அணையை கட்டினா தமிழக அரசு என்ன செய்யும், தமிழக கட்சிகள் இப்போ முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியில் இருக்கிற டி கே சிவகுமார் மேகதாதுக்காக ஒரு யாத்திரையே நடத்தினார். அது தமிழ்நாட்டுக்கு எதிரானதுன்னு சொல்றதை விட அந்த மாநிலத்தில் அரசியல் பண்ற அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு கன்னட மக்களுக்கானது நம்ம எடுத்துக்கணும். அது நம்மளை பாதிக்கிற போது இந்த மாநில அரசு இப்போது ஆட்சியில் இருக்கிற திமுக அதை சட்ட ரீதியாக பேச்சுவார்த்தை என்றால் பேச்சுவார்த்தை மூலமாக தடுத்து நிறுத்தி யாரும் பாதிக்கப்படாத சூழலை உறுதிப்படுத்த வேண்டிய கடமை இந்த அரசுக்கு இருக்கு. இதுல அரசியலை பூத்தி பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பிஜேபி மட்டும் பிஜேபி தானே அதில் அறிவிச்சாங்க, ஸ்பெஷல் ஸ்கீமே போட்டு எங்களுக்கு விரிவான திட்ட அறிக்கை தாக்கல் பண்றதுக்கு அனுமதி கொடுங்கன்னு போய் கேட்டவங்க தானே பிஜேபி. அப்போ எங்கே போனாங்க அண்ணாதிமுக? இதில் திமுக அண்ணாதிமுக காங்கிரஸ் பிஜேபின்னு பார்க்கல, அண்ணாமலையே போராட்டம் பண்ணுவேன் நான் அப்படி பண்ணாங்க சொன்னார். நான் டிக்கெட் எடுத்து கொடுக்குறேன் போய் பார்க்கட்டும்னு பொன் ராதாகிருஷ்ணன் கிண்டல் அடித்தார். அது அவங்கவுங்க நிலைப்பாடு. ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டுடைய உரிமை பறிபோகக்கூடாது, அதற்கு எல்லா கட்சிகளும் இங்கே ஓரணியில் நிற்கிறோம். அங்கே ஓரணியில் இருந்தாலும் எல்லாரும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அதே மாதிரி இங்கேயும் எடுப்போம், எடுக்கிறத உறுதி செய்வோம். அப்படி உறுதி செய்வதற்கு பத்திரிகையாளர் நாம துணை நிற்போம், அரசியலை பேசுகிற போது அரசியலை பேசுவோம். நிச்சயமாக பல விதமான கேள்விகளுக்கு ரொம்ப எளிமையாக விவரமாக மக்களுக்கு புரியாமல் சொன்னீங்க, மிக்க நன்றி சார். நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.